நோர்த்தன்யுனி வழங்கும் ஹரிஹரன் கான்சர்ட் அண்ட் ஸ்டார் நைட் இம்மாதம் 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் முற்றுவழி மைதானத்தில் மாலை 5 மணிக்கு அனுமதி இலவசம். டேபிள் மேட்டையே ஏன் எல்லார் வாங்குறாங்க? 6 வித உயரங்கள், 3 வித ஆங்கிள்கள் என எல்லாவற்றிற்கும் பயன்படும் இந்த டேபிள் மேட்டை பெற அழையுங்கள். நீங்களும் வாங்கியதுல. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு விசேட உட்பணம் வெளியான சுற்றறிக்கை. மர்மமாக உயிரிழந்த 15 வயது சிறுமி போலீசார் விசாரணை. தீவிரமடையும் தமிழரசு கட்சியின் தலைமை பதவி விவகாரம். புதிதாக களமிறங்கும் மற்றொருவர். அடுத்தடுத்த நாட்டுக்கு வருகை தரும் பயணிகள் சொகுசு கப்பல். வெளிவிவகார அமைச்சர் கட்டாருக்கு விஜயம். குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலியா எடுத்த முடிவு. ஜனவரி முதல் புதிய திட்டம். 20 நாடுகளுக்கு விசா இல்லாமல் நுழைய அனுமதி. இந்தோனேஷியா அரசாங்கத்தின் திட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு அடுத்த வருடத்தில் விசேட முட்பணவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி 4000 ரூபாய் முட்பணமாக வழங்கப்படும் என பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டல்வர்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த முட்பணம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. திரைசேரியின் உடன்படிக்கையின்படி பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டல்வர்கள் அமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் இது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முட்பணம் 2024ஆம் ஆண்டிற்குள் திரும்பப் பெற வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கொலனாவ பகுதியில் சிறுமி ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொலனாவ பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சிறுமி நேற்று முன்தினம் மாலையிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொலனாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ பதவிக்கு மும்முனை போட்டி காணப்படுகின்றமை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரனும் தலைமை பதவிக்கு போட்டியிடுகின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாடு எதிர்வரும் ஜனவரி 27 மற்றும் 28ஆம் தேதியில் இடம்பெற உள்ளது. இதன்போது தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட உள்ளார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ பதவிக்கு 3 பேர் போட்டியிடுகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்குமைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் போட்டியிடுகின்றமை உறுதிப்பட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரனும் போட்டியிடுகின்றமை உறுதிப்படுத்தப்பட உள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தலைமைத்துவ பதவிக்கு மும்முனை போட்டி காணப்படுகின்றதா என்ற கேள்விக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்கள் அதை நிராகரித்தார்கள். எனினும் தற்போது மும்முனை போட்டி காணப்படுகின்றமை ஆதாரங்கள் ஊடாக வெளியாகியுள்ளது. 4000க்கு அதிகமான சுற்றுலா பயணிகளுடன் 3 சொகுசு ரக சுற்றுலா பயணிகள் கப்பல் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வழி குறித்த கப்பல்களும் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. வாஸ்கோடகாமா சொகுசு ரக சுற்றுலா பயணிகள் கப்பலும் மெயின் ஷிப் 5 என்ற சொகுசு ரக சுற்றுலா பயணிகள் கப்பலும் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் MS-7 நேவிகேட் என்ற சொகுசு ரக கப்பல் இன்று மதியம் 1:30 கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் அதிபர் சட்டத்தரணி அலி சப்ரி கட்டாருக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். டோஹா மன்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். பல்முனை சர்வதேச ஒழுங்கில் பிரிக்ஸ் அதிகாரிகளுக்கு வரும் செல்வாக்கு என்ற தலைப்பில் உயர்மட்ட குழுவின் அமைச்சர் அலி சப்ரி பங்கேற்க உள்ளார். இந்த நிலையில் டோஹா மன்ற மாநாடு என்பது கட்டார் மாநிலத்தின் நிதியுதவி செய்யப்படும் உலகளாவிய தளமாகும். இது உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்களை பற்றி விவாதிக்க மற்றும் புதுமையான மற்றும் செயல் உந்துதல் இணைப்புகளை உருவாக்குவதற்கு தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைப்பதன் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது அமைச்சர் கட்டார் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மேலும் மேம்படுத்துவது குறித்து விவாதித்துள்ளார்.
கட்டார் முதலீடு ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் கட்டாரில் உள்ள முக்கிய வர்த்தக நிறுவனங்களையும் அமைச்சர் சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வருடம் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துவதற்கான புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வெளிநாடுகளிலிருந்து தேவையற்ற கற்கைஞர்களை கற்பதற்காக ஆஸ்திரேலியா வரும் மாணவர்கள் ஆஸ்திரேலியாவின் கல்வி அமைப்பினை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக ஆஸ்திரேலியாவின் தேசிய நலனிற்கும் உதவாத கற்கைஞர்களுக்காக வெளிநாட்டு மாணவர்கள் ஆஸ்திரேலியா வருகின்றனர். இது எங்களின் தேசிய நலன்களிற்கும் அவர்களின் நலன்களிற்கும் நன்மை அளிக்காத விடயம். இதனால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்றார். இதேவேளை இந்த வாரம் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் குறித்த விவரங்கள் வெளிவரலாம் என தகவல் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவின் சுற்றுலாத்துறை அமைச்சகம் 20 நாடுகளுக்கு விசா இல்லாமல் தங்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதி வழங்க முன்மொழிந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து பொருளாதாரத்தை முன்னேற்றம் காண்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா, இந்தியா, சீனா, தென்கொரியா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 20 நாடுகளுக்கு இந்தோனேஷியாவுக்குள் நுழைய விசா அற்ற அனுமதி வழங்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதன் மூலம் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க முடியும். இதன் மூலம் பெரிய முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அதிக நாள் தங்கும் நோக்கில் வருபவர்களை இலக்கு என்று கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.